业障，报什么业障，报什么老障。சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, குறிப்பாக கால்சியம் சத்து இருக்குது, அதுக்கப்புறம் புரத சத்து இருக்குது, வைட்டமின் தாதுப்பு இருக்குது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்களது ஐசிஎஸ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எங்களது முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் அவர்களுக்கும் மற்ற அதிகாரி அவர்களுக்கும் வல்லுநர் அவர்களுக்கும் கேவிகே சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரிய உணவு பார்த்திங்கன்னா அன்றாட உணவுகள் நம்ம பயன்படுத்திருக்கணும். குறிப்பாக நமக்கு நிறையா பேருக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீரிழிவு நோய்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீர்வு பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் தான் பெரும் பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் வந்து புரதம் அதிகமாக இருக்குது, ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறையா இருக்குது, பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும், உடல் பருமனை வந்து குறையும், நிறைய நார் சத்து இருக்குது. அதனால் நமக்கு வந்து காலையில் சிற்றுண்டி உணவாகவும் மதிய உணவாகவும் இரவு உணவாகவும் நம்ம வந்து அடை மாதிரி இல்லை தின்பண்டங்கள் மாதிரி இல்லை இனிப்பு பண்டங்களாகவும் இல்லை பிசிபல்லா பாத் வாங்கிலி பாத்து பொங்கல் வகையாகவும் நம்ம சமைத்து நம்ம உண்ணலாம். ஆரோக்கியமாக இருக்கும். தொழில் முனைவோர் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து இலவசமாக கேவிக்கையில் நாங்கள் தருகிறோம். இதை பயன்பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சியர் அவர்களே, வரவேற்புரை
மகிழ்ச்சி இருக்கிறோம். மாவட்ட பெண்கள் அலுவலர்களே மற்றும் ராஜேஸ்வரி மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களே, முதல்வர் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அவர்களே, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் நியமன உதவியாளர் அவர்களே, உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர்களே மற்றும் பல பயிர் ரகங்களை பயிர்களை கொண்டுள்ளது. குறிப்பாக சிறுதானிய வகைகள் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சிறுதானிய வகைகள் விளையக்கூடிய நமது மாவட்டம், முக்கியமாக கேழ்வரகு நம் அனைவரும் உணவிலும் இருக்க வேண்டிய ஒரு உணவு. நமது இப்போது அரிசியை சாப்பிட்டு வெறும் சக்கையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். மிக சத்தான உணவு கேழ்வரகு உணவு, பாரம்பரிய உணவு திருவிழா ஒன்று. இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்று. நமது அரசு மகளிர் கலை கல்லூரி அவர்களுக்கும் வருகை தந்துள்ள மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களுக்கும் வருகை புரிந்துள்ள திட்ட அலுவலர் ஒருங்கிணைத்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அவர்களுக்கும் வருகை தந்துள்ள தலைவர், இந்த மாதிரி ஒரு உணவு இருக்கிறது என்றது அறிமுகப்படுத்தும் விதமாகவும் இன்று சமூக நலத்தரவு மூலமாக இந்த கல்லூரியில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நாங்கள் வரும்போது எல்லா பொருட்களும் கொஞ்சம் அவசரத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு வந்திருக்கோம். எவ்வாறு இந்த சிறுதானியங்கள் பயன்படுத்த முடியும், எவ்வாறு இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவானது நடத்தப்பட்டுள்ளது. இவ்விழாவானது பாரம்பரிய உணவு வகைகளை மறந்துவிட்ட நமது இளைய சமுதாயத்தினரிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு பாரம்பரிய உணவு வகைகளை தயாரித்து காட்சிப்படுத்தி அவர்களுக்கு உணவு பழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கத்தோடு இவ்விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இவ்விழாவானது மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களால் துவக்கப்பட்டு மற்றும் பல்வேறு துறை அலுவலர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பல்வேறு அங்கன்வாடி பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், வேளாண்மை அறிவியல் மையத்தில் இருந்து வந்திருந்து பல்வேறு மதிப்பு கூட்டிய வேளாண் உணவுப் பொருட்களை நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. மற்றும் கல்லூரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி சார்பாக 200க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர். மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள் சார்பாக ஒவ்வொரு வட்டாரத்திலிருந்தும் ஒரு ஒரு தலைப்பின் கீழ் சாமை, வரகு, கோதுமை, ராகி, மூங்கிலரிசி போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது.
பேர் வந்து சி பூமதி. வேளாண்மை அறிவியல் மையம் எலுமிச்சி கிராமத்தில் கிருஷ்ணகிரியில் தொழில்நுட்ப வல்லுநர் மனைவி துறையில் இருக்கிறேன். தற்பொழுது பாரம்பரிய உணவு திருவிழாக்கு சிறுதானியங்கள் முக்கியத்துவம் பற்றி பேச உள்ளேன். சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா அன்றாட நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சேர்த்துக்கொள்ளணும். என்றால் நிறைய சத்துக்கள் இருக்குது, குறிப்பாக கால்சியம் சத்து இருக்குது, அதுக்கப்புறம் புரத சத்து இருக்குது, வைட்டமின் தாதுப்பு இருக்குது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்களது ஐசிஎஸ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எங்களது முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் அவர்களுக்கும் மற்ற அதிகாரி அவர்களுக்கும் வல்லுநர் அவர்களுக்கும் கேவிகே சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரிய உணவு பார்த்திங்கன்னா அன்றாட உணவு நம்ம பயன்படுத்திருக்கணும். குறிப்பாக நமக்கு நிறையா பேருக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீர்வு பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் தான் பெரும் பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் வந்து புரதம் அதிகமாக இருக்குது, ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறையா இருக்குது, பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும், உடல் பருமனை வந்து குறையும், நிறைய நார் சத்து இருக்குது. அதனால நமக்கு வந்து காலையில் சிற்றுண்டி உணவாகும், மதிய உணவாகும், இரவு உணவாகவும் நம்ம வந்து அடை மாதிரி இல்லை தின்பண்டங்கள் மாதிரி இல்லை இனிப்பு பண்டங்களாகவும் இல்லை பிசிபல்லா பாத் வாங்கிலி பாத்து பொங்கல் வகையாகவும் நம்ம சமைத்து நம்ம உண்ணலாம். ஆரோக்கியமாக இருக்கும். தொழில் முனைவோர் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து இலவசமாக கேவிக்கையில் நாங்கள் தருகிறோம். இதை பயன்பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.